வருவாரு. இதுக்கு போய் ஒப்பாரி வைக்கிறீங்க, கொஞ்சமாவது வேண்டாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க உட்காருங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க தம்பி. நேத்து ஒரு பேச்சுக்கு நீங்க வரப்போறதா சொன்னேன். அதை நிஜம் நின்றுகிட்டு நேத்து காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுகிட்டா அன்னைக்கு பார்த்து தம்பி, ஒரு சமாஜுக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அது உண்மை நினைச்சுக்கிட்டு கரவாரத்துல போய் சாம்பு கயிற மாட்டிக்கிட்டா தம்பி. ஊர்ல இருந்து வந்த நீங்க நேரா உங்க ஐயனை பார்க்க போகாம இவ்வளவு பக்கமா வருவீங்க? இதுக்காக போய் நேரம் நோய் நோய் ஆயிடுச்சுல நீங்க வந்தீங்க. எந்திரிச்சு உள்ள போயிட்டேன் தம்பி. பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க தம்பி? தம்பி சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். Excuse me. I am Kumar. I am Kannan. நான் ஒரு பிரசன்டோட சன். Is it so? நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். நீங்க எங்க ஊருக்கு ரோடு போட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வில்லேஜ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எய்ம் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கணும். இந்த வில்லேஜ்ல உங்களை பத்தி ரொம்ப நல்ல டாக் இருக்கு. இந்த வில்லேஜுக்கு நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. Thank you. தம்பி நீங்க எங்கயா இருக்கீங்க? நாளைக்கு எங்க அக்கா மகன் காது குத்துக்கு தவறாம வந்துருங்க. தம்பி உங்களுக்கு சொல்லலன்னு கோபப்பட வேண்டாம். அத்தை கிட்ட பத்திரிக்கை கொடுத்திருக்கேன். நீங்க எல்லாம் வருவீங்கன்னு சொல்லிதான் 2 ஆடு அடிக்க சொல்லிருக்கேன். ஆட்டை பத்தி இவ்வளவு சொல்லிட்டீங்க, அதை உரிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் வந்து சேர்ந்துடுறோம். சுத்தினது போதும், கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. இது பரவாயில்ல, நீ சொல்றத கேட்டா என் தலையே சுத்துது. எங்க இன்னொரு தடவை சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? கடைசியா சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கங்க. ஒரு பெரிய மாமரம், அந்த மாமரத்துல ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன குரங்கு அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த குரங்கு அந்த மரத்துல போய் சாப்பிடணும்னா பழத்தை, அந்த கொம்பு மேல ஒரு சிறுத்தை உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த குரங்கு மேல ஏறிச்சுன்னா அந்த சிறுத்தை அதை அடிச்சு கொன்னுரும். அந்த பழமும் தானா கீழே விழுகாது. அப்படின்னா அந்த குரங்கு அந்த பழத்தை எப்படி சாப்பிடும்? அந்த பழமும் கீழே விழுகாதுங்கிற, அந்த குரங்கு மேல போக முடியாதுங்கிற, சிறுத்தையும் தூங்காதுங்கிற. அப்படின்னா அந்த பழத்தை அந்த குரங்கு எப்படி சாப்பிடும்? இவ்வளவு பெரிய குரங்குக்கே தெரியல, அந்த இத்தனோட குரங்குக்கு என்னங்க தெரிய போகுது? கோயிலுக்கு ஒரு சொல்லிட்டு விளையாடுறியா? உங்களுக்கு விவசாயம் கிடையாதா? யாராவது பார்த்தாங்கன்னா? யாரும் பார்க்க மாட்டாங்க, கவலையே படாத. சாமி கும்பிட வந்தியா? ஆமாங்க. சாடையிலே சாமி கும்பிட மாதிரி இருக்கு. அந்த பையன் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? கண்ணா இங்க வா. தம்பி இவங்க உனக்கு தெரியுதா? தெரியாது. தெரியலையா? தெரியாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? சரி இப்படி உட்காரு. ருக்கு நீதான் அவசியம் கேட்கணும். ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சா, அதுல ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சா. கீழே இருந்து ஒரு சின்ன குரங்கு அதை சாப்பிட ஆசைப்பட்டுச்சா. ஆனா மரத்து மேல ஒரு சிறுத்தை படுத்திருந்துச்சான். அப்புறமா மீதி கதைய பையனுக்கு நீயே சொல்லிடு, நல்ல கதை சொல்லுவா. பிரசித்தையா, ஆனக்கட்டி மலையிலிருந்து ரெண்டு புலிங்க வந்து ஊருக்குள்ள பூந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க. உள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பயமா இருக்குதுங்க. நேற்று பாருங்க, நம்ம முருகன் தோட்டத்துல புகுந்து மாடு கண்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிடுச்சுங்க. மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? பிரசிடென்ட்ங்கிற முறையில நீங்க தான் ஊர்க்காரங்க எல்லாரையும் காப்பாத்தணும். நீங்க இப்படி சொன்னா எப்படி? அவங்க எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க பாவம். பயப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன இருந்தாலும் ஜோடிய பிரிச்சுட்டார. ஆண்புலிய கொன்னுட்டு பெண்புலிய சும்மா விட்டார, அது அவரை சும்மா விடுமா? வரவரைய வர்க்கமே அழிஞ்சிட்டு வருது. யாருது? புலி வர்க்கமா? ஆள் தெரியாம பழகிட்டு வர்றானா? என்ன சுண்ணா போடுற? வெள்ளச்சேலக்காரி விஷயம் என்ன ஆச்சு? ஊர்ல ஒரு கடையா மூடிட்டு வர்றான். இந்த மளிகை கடை நாளைக்கு மூடுறாளா? போய் உன் கடையை திறடா, போடா போ. எப்படிடா கடையை திறக்கிறது? எப்படி திறக்கிறது? கடன் வாங்கும் போது எழுதி வச்சுக்க. என்ன இப்ப எழுதுறதே வச்சுக்கோன்னுட்ட? எப்படிடா திறக்கிறது? அந்த வெள்ளச்சலக்காரருக்கு இது வச்செல்லாம் போட்டிருக்கேன். இது வச்செல்லாம் என்னடா பண்றது? செம குத்து குத்துறீங்க. அவன் கிடக்கான என்ன அருக்கானி விஷயம் என்னாச்சு? அரே சென்னியப்பா, பொம்பளைன்னா பொழுது விழுந்தா விளக்கேத்துறதுக்கு மட்டும் இல்லடா, எந்தெந்த நேரத்துல விளக்க அணைக்கணுமோ அந்தந்த நேரத்துல அணைக்கணும். அவன் வீட்டுல திருவண்ணாமலை தீபம் மாதிரி விடிய விடிய எரிஞ்சா அவன் தான் பாவன் என்ன பண்ணுவான்? ரெண்டங்களும் நார்மல் ஹைட்டா? கை 27 இன்ச். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 8 இன்ச். குட். ரோட்டா இழக்க வந்தீங்களா இல்ல என்ன இழக்க வந்தீங்களா? போங்க, நீங்க எங்க ஊருக்கு போறீங்களான்னு எவ்வளவு பிரியமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க நடன கிண்டல் பண்றீங்க. நீங்க நாளைக்கு ஊருக்கு போய்தான் ஆகணுமா? ஊருக்கு போறது நம்ம செட்டப்புக்காகத்தான். இத சாப்பிடுங்க. இத சாப்பிடலாம். இறங்குண்ணா. என்னங்க உட்காரு. என்ன பாக்குறீங்க? படு படு. எதுக்குங்க? கத்த வருது, நான் போறேன். ராத்திரி 8 மணிக்கு தப்ப குளத்துக்கிட்ட நான் உன்னை பாக்குறேன். இந்த பாரு, மறந்துடாத. ராத்திரி 8 மணி தெப்ப குளத்துக்கிட்ட நான் உனக்காக காத்திருப்பேன். மறக்காம வந்துடுறேன். நான் வரேன்.